table number 6 anga irukke sir நீ எப்படி இங்க? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏய் மேடம் எந்த டைம் வேணாலும் வந்துருவாங்க. இங்க உன்னை என்னைய பார்த்தா என்ன நினைப்பாங்க? நமக்குள்ள ஏதோ இருக்கு நடக்க மாட்டாங்க. என் ப்ராப்ளம் புரிஞ்சுக்கோ. நான் சொல்றத கேளு ப்ளீஸ். நான் பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கறேன் சொன்னல்ல? கிளம்பு. கிளம்புன்னு சொல்றல்ல? என்ன கஷ்டப்படுத்தாத. உனக்கு எஞ்சி கேக்குறேன். உன் கால்ல வேணாலும் விழறேன். ப்ளீஸ். நிஜமாவே வெளிய போணுமா? இல்லனா இவன் செத்துருவான் பரவாயில்லையா இவனுக்கு எப்படி தெரியும் அது காபி சாப்பிட்டேன் பில் ஐ வில் பே நான் கொடுத்துக்கறேன் எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு நீ கிளம்பு நைஸ் ஃப்ளவர்ஸ் மாமா மாதிரி இருக்குதே இன்னைக்கு நம்ம கிட்ட வசமா மாட்டிக்கிட்டா மாமா கிட்ட போட்டு கொடுத்துட வேண்டியது பத்தி பட்டி இருக்கா ஹலோ பத்தி பட்டி இருக்கா என்கிட்ட சிகரெட் கூட இல்ல ஸ்வேதா நீ சிகரெட் எல்லாம் பிடிப்பியா ஒன்னதா ஸ்வேதா என் பேரு ஸ்வேதா இல்ல சோனாலி பிண்ட்ரே சோனாலி அண்டாவா அண்டா இல்ல பிந்த்ரே பிந்த்ரேவா சிகரெட் தேங்க் யூ இந்த காலத்து பொண்ணுங்கள நம்பவே முடியல அவ்வா இன்னைக்கு மேடம் தரிசனம் இல்ல சந்து நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க ஒரு அர்ஜென்ட் வேலைக்கு கண்ணே அர்ஜென்ட் வேலையா வா வா ஏறு ஏறு வண்டியடுறா என்னன்னா அவ்வளவு அவசரமான வேலை உன்ற மாதிரி திட்டம் போட்டு வேலை செய்யற அளவுக்கு எனக்கு மூளையில அதான் தெரியும் இல்லண்ணா இப்ப நம்ம எங்க போறோம் அதை சொல்லுங்க சொல்றேன் சொல்றேன் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்ணே அர்த்தம் புரியலனாலும் டென்ஷன்ல இருக்கும்போது கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு உங்களுக்கு என்னன்னா டென்ஷனு நம்பிக்கை துரோகம் நடந்து போச்சுடா கண்ணே நம்பிக்கை துரோகமா உங்களுக்கு துரோகம் பண்ணவன் எப்பனா இந்த ஊர்ல உயிரோட இருக்க முடியும் யாருனாவே இது வரைக்கும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இருக்கிறான்னு தெரிஞ்சது ஷாக் ஆயிட்டேன் அதான் போட்டு தள்ளிலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்னண்ண இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்கீங்க இந்த போட்டல் காட்டில அவன் இருக்கான் சொல்றேங்கண்ணே அந்த நம்பிக்கை துரோகிக்கு சமாதி கட்டி போடலான்னு முடிவு பண்ணிட்டேன் இடம் பிடிச்சிருக்கா யாருண்ணா அவன் ஒண்ணும் தெரியாத குழந்தை பிள்ளையாட்டா கேக்குறவாரு நீதான்டா நானா என்னண்ண என்னது இது Oh, no!
இந்த வலி அனுபவிக்க வேண்டியது நீ இல்ல உன்னை மோசம் பண்ணவ அனுபவிக்கணும் என் பேர் கேவிஆர் உனக்கு என்னாச்சு எனக்கு தெரியும் அது நம்ம வளரணும்னா பெரிய ஆளு கிட்ட ஸ்நேகம் வச்சுக்கணும் சின்ன பசங்க கிட்ட இல்ல அது அவ செஞ்சிட்டான் நீ செய்யல இன்னும் உனக்கு கெட்டு போல என் கூட சேர்ந்துரு உன்கிட்ட சைட் இருக்கு என்கிட்ட அதிகாரம் பணபலம் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா யாராலையும் அசைக்க முடியாது இவ்வளவு நாள் வராத கேவிஆர் இன்னைக்கே வந்திருக்கான்னு உனக்கு தோணலாம் காரணம் இருக்கு நம்ம ரெண்டு பேர் எதிரியும் ஒருத்தன் தான் சந்து நான் பிறந்ததுல இருந்து என் மேல கை வைக்கிறதுக்கு எந்த ஆம்பளைக்கும் தைரியம் இருந்ததில்ல ஆனா அந்த பையன் வச்சிட்டான் ஒண்ணு அவன் உசுரோட இருக்கணும் இல்ல நான் உசுரோட இருக்கணும் அனுப்பி வச்சிடலாம் மூட்டை கட்டி அனுப்பி வச்சிடலாம் அவன் சாகணும் அதுவும் நானே அவனை கொல்லணும் மறுபடியும் தப்பு பண்ற ஆதிகேசவன் நீ அவனை அடிச்சு நான் ஒரே நிமிஷத்துல செத்து போயிடுமா உனக்கு இவ்வளவு மோசம் பண்ணவன் ஒரே நிமிஷத்துல சாவணுமா இல்ல உனக்கு பண்ண துரோகத்துக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அணு அணுவா சித்திரவதையை அனுபவிச்சு சாகணுமா யோசிச்சுக்கோ ஸ்வேதா அத இங்க கொஞ்சம் கூட எது மாமா கொத்த வரங்கா கூட்டு ஓ சீனி வரங்க கூட்டா ஓ இதுக்கும் கூட ரெண்டு பேர் இருக்கா அது இல்ல மாமா நம்ம ஸ்வேதா பேரை வெளியில மாத்தி வச்சிருக்கா பேர் என்ன தெரியுமா சோனாலி பிந்தரே கொத்த வரங்கா மாதிரி ஸ்வேதா சீனி வரங்கா மாதிரி சோனாலி மாமா ஒரு விஷயம் சொன்னா நீங்க ஷாக் ஆகி போயிடுவீங்க நம்ம ஸ்வேதா சிகரெட் எல்லாம் பிடிக்கிறா தெரியுமா என்கிட்ட பத்தி பட்டி கூட கேட்டா நீ குடித்தியா குடித்தே அப்புறம் நீயும் சிகரெட் பிடிக்கிறன்னு அர்த்தம் அது இல்ல மாமா அது அது என் பொண்ணு மட்டும் இல்ல என் உயிர் என் செல்லம் அவளை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு ஏதாவது கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ உனக்கு கொண்ணு போட்டுருவேன் என்ன சாப்பிடு நேத்து மத்தியானம் நீ என்ன பாக்கல உன் பேர் சோனாலின்னு சொல்லல உன்கிட்ட வத்தி பிடி கேக்கல அப்பா கிட்ட சொல்லவா வாமா வணக்கம் சார் வணக்கம் என்னது இது இன்விடேஷன் பந்தி நேரம் மட்டும் சொன்னா போதும் நான் வந்துருவேன் இது கல்யாண இன்விடேஷன்ல வேற ஃபங்க்ஷன் நமக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல அதான் மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்கேன் கேவிஆர் சட்டை கொடுங்க சார் நீ ரொம்ப ஓவரா பேசுற உனக்கே தெரியல நான் எப்பவும் கம்மியா தான் பேசுவேன் உன்ன மாதிரி கேன பேட்ட தான் அப்படி ஹலோ இதையும் சேர்த்து சார் கிட்ட கொடுத்துருங்க சரி சரி காத்து ஓட்டம் கிளம்புங்க நீங்க எடுப்பு வேலை சரியா பாருங்க இத கொடுத்தா எங்களை கூப்பிடுவாரு வெயிட் பண்றோம் ஆள் ஒரு மாதிரியான டைப் போல இருக்கே மாமா எங்கிட்ட ஏதாவது ஆகணுமா பொக்கையோட வர ஏதாவது ஆகணும்னா அக்கா கிட்ட கேக்குறேன் உங்ககிட்ட எது கேட்க போறேன் யாரோ உங்களை பார்க்க வந்திருக்காங்க இத குடுக்க சொன்னாங்க என்ன அது யார் அது இருக்காங்களா போயிட்டாங்களா நான் கிளம்ப சொன்னேன் அவங்க தான் வெயிட் பண்றாங்க கூடு 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 உங்க புத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லனா அவங்க வெயிட் பண்ணுவாங்களா வாங்க வணக்கம் சார் நீ என்ன சார் ஞாபகம் வரலீங்களா நான் தான் சார் பிரேம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சு 20,000 ரூபாய் தேடிட்டு போனவன் சார் அன்னைக்கு எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார் ஆபீஸ்ல அட்வான்ஸ் கேட்டா யாருமே கொடுக்கல உங்களை நேர்ல பாக்குற வாய்ப்பும் கிடைக்கல அதனாலதான் திருடிட்டேன் சார் அப்படியும் எங்க அம்மாவை காப்பாத்த முடியல அதுக்கப்புறம் உங்க முகத்தை பாக்குற தைரியம் எனக்கு இல்ல சார் அதனாலதான் பேசாம மும்பைக்கு ஓடிட்டேன் அந்த பணத்தை வச்சு உங்க பேர்லயே பிசினஸ் ஆரம்பிச்சேன் சார் அதுக்கப்புறம் நல்லா சம்பாரிச்சிட்டேன் சார் நாளைக்கு எங்க அம்மாவோட பிறந்த நாள் சார் நன்றி கடனா உங்க பேர்லயே ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன் சார் ஊனமுற்ற உங்களுக்கு உங்க கையால சைக்கிள் கொடுக்கலாம்னு இந்த ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் சார் கண்டிப்பா நீங்க கலந்துக்கணும் சார் நீ சொல்றது நல்லா இருக்கு ஆனா எனக்கு இந்த ஸ்டேஜ் மேடை பேச்சல வராதியா நம்ம பண்றது நல்ல காரியம் தானே சார் டிவி பத்திரிக்கைக்காரங்க எல்லாரும் கூட வராங்க சார் இந்த ஃபங்க்ஷன் மூலமா ஒரே நாள்ல நாடு பூரா உங்க புகழ் பரவணும் சார் அப்பதான் சார் எனக்கு நிம்மதி ஓகே நான் வரேன் வணக்கம் சார் ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் எனக்குறியா